அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது மகாலய பட்சம் என்ற பதினைந்து நாட்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை இருக்கும் இந்த மகாலய பட்சத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க சிறப்புகள் அப்படின்றது இந்த பதினைந்து நாட்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள்ங்க மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் மொத்தமாக நம் இல்லத்தில் கூடும் காலமே மகாலய பட்சம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் முதலாவதாக இந்த பதினைந்து நாட்களும் வீட்டை ரொம்பவே சுத்தமாக வைத்திருக்கணுங்க இந்த நாட்கள் நம்ம காலையில் எழுந்ததும் அதாவது ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரியம் உதயமாகும் அந்த நேரத்தில் நாம் நம் முன்னோர்களுக்கென்று ஒரு விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டுங்க அதற்கு முந்தன நாளாகவே நம் முன்னோர்களுடைய படங்களை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு பொட்டும் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு காலை வேலையில் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் கொண்டு அந்த விளக்கினை ஏற்ற வேண்டுங்க நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அப்படி ஏற்றி நம் முன்னோர்களை வணங்கிவிட்டு பிறகு நாம் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் மற்றும் வீட்டிலிருக்கும் தெய்வங்களை வணங்கலாங்க இப்படி நாம் மகாலய பட்சத்தின் தினங்களில் முன்னோர்களை வணங்கும் பொழுது அவர்களுடைய ஆசை அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலம்தான் இந்த மகாலய பட்சமாகும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவர் அவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் நம் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது அடைவது உறுதிங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகாலய பட்சம் என்பது பொதுவாக புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அம்மாவாசை வரை நீடிக்குங்க புரட்டாசியில் வரும் அம்மாவாசையே மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசை அப்படின்றது மாதத்தோடைய ஆரம்பத்திலேயே வந்து விடுவதால் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து இந்த மகாலய பட்சம் கடைபிடிக்கப்படுதுங்க தை அம்மாவாசை அப்படின்றது ஆடி அம்மாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு ரொம்பவே சிறந்ததுங்க வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் முதலியன செய்வோம் ஆனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டுங்க இந்த தர்ப்பணம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினைந்து நாட்களில் மகாபரணி மகாவிய தீபாதம் மத்தியாஷ்டமி அவிதாவா நவமி ஆகிய நாட்களில் ஒரு முறையும் மகாலய அமாவாசை அன்று ஒரு முறையாக இரு நாட்களில் முன்னோர்களுக்கான தில தர்ப்பணம் படையல் வைத்தல் தான தர்மங்கள் செய்தல் ஆகியவையை செய்யலாங்க நமது தேசத்துல பல நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய வரலாற்றை கூட தெரிந்து வைத்திருக்கும் பலர் தங்களுடைய மூதாதையரில் மூன்று தலைமுறைகளுக்கு முன் உள்ளவர்களை பெயரை நினைவில் வைத்திருப்பதில்லை நம் தலைமுறைகளின் பெயரை இந்த காலத்தில் நமது குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டுங்க தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினர் பெயரை டைரியிலாவது எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் தான் எதிர்காலத்தில் தர்ப்பணம் சிரார்த்தம் குறித்து அறிவு நம்முடைய நீடித்து நிலைத்திருக்கும் மேலும் இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நீங்க தர்ப்பணம் கொடுப்பதனால் ஏற்படும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்படின்றது பிரதமைங்க அன்றைக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்வதனால் வீட்டில் பணம் சேருங்க இரண்டாம் நாளான துவிதியை திதில் செய்தால் ஒழுக்கமான குழந்தை பிறக்குங்க எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்றைய நாளில் முன்னோர்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் விளக்கேற்றி முன்னோர்களை இந்த பதினைந்து நாளும் வேண்டிக் கொள்வதே சிறப்பானதுங்க மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறுங்க அவரவர்களுடைய வேண்டுதலுக்கேற்ற இந்த மூன்றாம் நாள் நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக நான்காம் நாள் சதுர்த்தி திதிங்க பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் தொழிலில் ரொம்பவே எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நான்காம் நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக ஐந்தாம் நாள் பஞ்சமி செல்வம் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்குங்க இந்த ஐந்தாம் நாளில் இந்த பஞ்சமி திதியில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனை அப்படின்றது தீருங்க மேலும் நீங்கள் புதிதாக வீடு நிலம் முதலான சொத்துக்களையும் வாங்குவீர்கள் அடுத்ததாக ஆறாம் நாள் என்பது சஷ்டி புகழ் கிடைக்குங்க ஏழாம் நாள் என்பது சப்தமி சிறந்த பதவிகளை அடைவீங்க உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்குங்க தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த நாட்களில் விளக்கேற்றி பூஜை செய்வதாலும் இதற்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அடுத்ததாக எட்டாம் நாள் என்பது அஷ்டமி சமயோஜித புத்தி அறிவாற்றல் கிடைக்குங்க ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்குங்க நீண்ட நாட்களாக திருமண தடை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் இந்த ஒன்பதாம் நாளான நவமி அன்று உங்கள் வீட்டில் இருக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வது சிறந்ததுங்க அதோடு குடும்பத்தில் ரொம்பவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் இந்த ஒன்பதாம் நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்றது சிறந்து அமையுங்க மேலும் குடும்பத்திற்கேற்ற மருமகள் அமைதல் பேத்தி புத்திசாலியான பெண் குழந்தை பிறக்குங்க ஒற்றுமையும் சிறப்படையும் அடுத்ததாக பத்தாம் நாள் என்பது தசமிங்க நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுங்க எல் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் எனவே உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பத்தாம் நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க பதினோராம் நாள் ஏகாதசி படிப்பு விளையாட்டு கலையில் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க படிப்பில் ரொம்பவே மந்தத்தன்மை காணப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை நீங்கள் மனதார இந்த பதினோராம் நாள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க பனிரெண்டாம் நாள் என்பது துவாதசி தங்கு நகை சேர்தல் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க பதிமூன்றாம் நாள் திரையோதசி பசுக்கள் விவசாய அபிவிருத்தி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் சுதந்திரமான வேலை அல்லது தொழில் கிடைக்குங்க நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இந்த நாட்களில் நிச்சயமாக முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அதோடு உடம்புல ரொம்பவே பிரச்சனை இருக்கு நோய்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த பதிமூன்றாம் நாள்ல நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக பதினான்காம் நாள் அப்படின்றது சதுர்தசி ஆயுள் விருத்தி பாவம் நீங்குதல் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை நடக்குங்க கடைசியாக பதினைந்தாம் நாள் என்பது தற்பொழுது சொன்ன பதினான்கு நாட்களையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பதினைந்தாம் நாட்களில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் வைத்தல் மேலும் விளக்கேற்றி வழிபாடு செய்தல் படையல் போடுதல் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களை செய்யும் பொழுது பதினான்கு நாட்கள் செய்த பலன் ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோருடைய ஆசையும் வழங்குவார்கள் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது சூரியன் அப்படின்றவங்க பிதுர்காரகன் சந்திரன் மாதுர்காரகன் இவர்களை சிவசக்தி சொரூபமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் நாளையே அமாவாசை என ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன அது என்ன மற்ற அமாவாசைகளை விட இந்த மகாலய அமாவாசைக்கு சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது எல்லா அமாவாசை நாட்களுமே பித்ரு தர்ப்பணங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய நாட்கள் தான் என்றாலும் புரட்டாசிக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கின்றதுங்க புரட்டாசி மாதம் என்பது ஜோதிடத்தில் கன்னிராசியை குறிக்கும் இடம் கன்னிராசி என்பது பித்திருக்காரகனான சூரியனுக்கு போஜனஸ்தானம் காலபுருஷனுக்கு வயிற்றை குறிக்கும் இடம் பிதிர்காரகனான சூரியனும் மாதிர்காரகனான சந்திரனும் விஷ்ணு லோகம் என்று கருதப்படும் கன்னிராசியில் ஒன்றிணையும் பொழுது வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை பிற மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோரை வணங்க மறந்தவர்களும் சந்தர்ப்பம் சரியாக அமையாதவர்களும் கூட இந்த புரட்டாசையில் வரும் மகாலய அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்ய பிதிர் தோஷம் முற்றிலுமாக நீங்கி புண்ணியத்தையும் அடைவீங்க மேலும் ஜோதிடத்தில் விம்சோஸ்தரி தசா வரிசையில் ஒரு ஜீவனின் முக்தியை குறிப்பது புதன் தசையாகும் புதனாட்சி உச்சம் மற்றும் மூலதிரிகோணம் ஆகிய சிறப்பை பெறுவதும் கண்ணியில்தான் சூரியனின் நட்சத்திரமான உத்திரமும் சந்திரனின் நட்சத்திரமான ஹஸ்தமும் இணையும் இடம் தான் எனவே கன்னியா மாசமான புரட்டாசியில் வரும் மகாலயம் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பதினைந்து நாட்களும் உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டுங்க தர்ப்பணம் செய்யும் பொழுதும் பிண்டம் வைக்கும் பொழுதும் நிச்சயமாக அதில் கருப்பு எல் கலந்திருக்க வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த பதினைந்து நாட்களும் காலை வேலையில அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு பிறகு நீங்க உங்க வீட்டு தெய்வத்தை நீங்க வணங்கலாங்க உங்களால முடிந்ததை செய்து நீங்க முன்னோர்களுடைய ஆசையை பெற வேண்டுங்க எனவே இந்த மகாலய பட்சம் என்னும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்லங்க நம் தலைமுறைக்கும் சேர்ந்துதான் வரும் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசையுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க எனவே இன்றைக்கு நாம் சிறப்பான இம்மாதத்தில் வரும் மகாலய பட்சத்தின் சிறப்புகளையும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ